புதுச்சேரி அமைச்சரவையில் முதல்வர் நாராயணசாமிக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இருந்தவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம். மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி பறிபோனதால் கட்சி மீது அதிருப்திகள் இருந்தார். முதல்வருடனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்தது. அவரை இழுக்க பாஜக துண்டில் போட்டது. கட்சி மாற ஒப்புக்கொண்ட நமச்சிவாயம் ஆதரவாளர்களுடன் ஆலோசித்தார். விஷயம் காங்கிரஸ் தலைமைக்கு சென்றது. கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி நமச்சிவாயம் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கப்பட்டார். நீங்க என்ன நீக்கிறது, நானே போகிறேன் என்று கட்சியை உதறினார். அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் நமச்சிவாயம். அவரது ஆதரவாளர் ஊசோடு தொகுதி எம்எல்ஏ தீப்பாய்ந்தானும் பதவி விலகினார். இருவரும் சபாநாயகரிடம் பதவி விலகல் கடிதம் கொடுத்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசின் ஆட்சிக்காலமே முடிய போகிறது. கட்சி தாவும் முடிவில் பதவி விலகிய நமச்சிவாயம் ஆட்சி சரியில்லை, முதல்வர் சரியில்லை, மக்கள் நலத்திட்டம் நிறைவேறவில்லை என்று அதற்கு காரணம் கூறினார். முதலமைச்சருடைய நிர்வாக சீர்கட்டையும் இந்த அரசினுடைய நிர்வாக சீர்கட்டையும் அதை சரி செய்ய முயலாத முதலமைச்சரை சரி செய்ய முடியாத முதலமைச்சரை கண்டித்து என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்திருக்கின்றோம். என்னோடு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் அவர்களும் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை ஓரங்கட்டுறதுலேயும் கவர்னர் கிரண்பேடியை எதிர்க்கிறதும் தான் அவருடைய கவனம் முழுமையாக இருந்ததே தவிர இந்த மாநில மக்கள் மீதோ அல்லது கட்சிக்காரர்கள் மீதோ இந்த மாநிலத்துடைய வளர்ச்சி மீதோ அவருக்கு எந்தவித சிந்தனையும் அக்கறையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து இனிமேலும் பொறுக்க முடியவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கின்றோம். ஓரிரு தினங்களில் டெல்லி செல்லும் நமச்சிவாயம் பாஜகவில் இணைய முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. 31ஆம் தேதி புதுச்சேரியில் பாஜக தேசிய தலைவர் நட்டா பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் ஆதரவாளர்களுடன் பங்கேற்கவும் திட்டமிட்டுள்ளார்.